லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருகோகர்ணம் என்ற ஒரு கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கிறது. அந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அங்கு போவதற்கான சூழல் இருந்தால், அந்த அம்பாளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அங்கு போக முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை பிரகதம்பாள் அம்பாளை போய் தரிசிக்க நாங்கள் சென்றிருந்தோம். அந்த கோவிலை பார்க்க பார்க்க நமக்கு பரவசம் அதிகமாகிவிட்டது. அப்பேற்பட்ட அருமையான அந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார் கோயில்களுக்கு சென்று ஒரு பசுமாடு காசியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இங்கே பூஜை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி சென்று வந்து அந்த தீர்த்தங்கள் எல்லாம் சென்று பூஜைகள் செய்துவிட்டு திரும்பி வருகிற வேளையில் ஒரு புலி காத்திருந்து அந்த பசுமாட்டை அடிப்பதற்கு தயாராக இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று காசிக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த புலி வந்து வழிமறிச்சிருக்கு. வழிமறித்து நான் உன்னை இரையாக்கப் போகிறேன்னு சொல்லி கவ்வ போகும்போது உடனே அந்த பசுமாடு, நான் இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு வருகிறேன், அதுவரை இங்கு காத்திரு என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட அந்த கோவிலுக்கு பல கோடி வெளிநாடுகளிலிருந்து பணம் வருவதாக சொல்லுவோம். அரசு நிதி மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து பணம் வருது. அதை சில அறக்கட்டளைகள் அங்கே சில வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த அறக்கட்டளைங்கிறத பின்னால் நம்ம செய்தி வெளியிடுவோம். இப்போ இருக்கிற நிலைப்பாடுகளில் இந்த முத்துராமன் செயல் அலுவலர் அவர்கள் அந்த கோவிலை முறையாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காரா? நேரடியாக அவர் போய் எதுவும் தொடப்பக்கட்டை எடுத்தோ, அதுக்குன்னு கோயிலுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது, அது கூட்டுறதுக்கு பெருக்கிறதுக்குலாம் தனி பொருள் இருக்குது, அதை எதிர்த்து தொடச்சி அந்த ஒட்டடையெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் சரி பண்ண போகிறாரன்னா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை, இன்னும் கூடுதலாக ஊழியர்களை நியமிக்கலாம். வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த திருக்கோவர்ணம் கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு 20 பேர்த்த தேர்வு பண்ணலாம், ஒரு 50 பேர்த்த தேர்வு பண்ணலாம். கோடிக்கணக்கில் வருமானம் வருதில்ல, ஒரு 50 பேர்த்த தேர்வு பண்ணுறதுனால ஒன்றும் தவறில்லையே. வேலையில்லா பட்டதாரிகள் நாட்டில் அதிகமாக இருக்காங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பஞ்சமாக இந்த நாட்டில். படித்த பட்டதாரிகள் இருக்காங்க, அதாவது இந்த மக்கள் நல பணியாளர்னு சொல்லி 5000 ரூபா அரசாங்கம் கொடுக்குது, 2500 ரூபா அந்த ஊராட்சி கொடுக்குது. ஆனால் அதுவும் நிரந்தரம் இல்லாத ஊழியமாக ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அதுபோன்ற அதிகாரிகளை ஒரு 50 பேர்த்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்வு பண்ணி அந்த திருக்கோவர்ணம் கோயிலுக்கு நிரந்தர பணியாளராக்கலாம். அதையே இந்த தமிழ்நாடு அரசு செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய கொடுமையான நிலைகள்லாம் அந்த கோயில், அதாவது காராம்பசுமாடு கொண்டு வந்து அந்த கோயிலுக்குன்னு விடுவாங்களாம். குழந்தை வரம் வேண்டி அங்கே போகிறவங்க, நான் வந்து இடைக்கு இடம் வந்து வெள்ளம் கொண்டு வந்து நான் வந்து கோயிலுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வெள்ளம் அங்கே வந்து மூட்டை மூட்டையாக வருமா? அந்தளவுக்கு அந்த தெய்வத்திட்ட போய் வணங்கினா நிவர்த்தி ஆகும், எதுவுமே வந்து பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த கோவிலுக்கென்று வரக்கூடிய வருமானங்கள் எங்கே போச்சு? அதை தாண்டி அந்த கோவிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட காராம்பசு மாடுகள் எங்கே? அந்த கோவிலுக்குன்னு அந்த புதுக்கோட்டை மன்னர்கள், மன்னர் வகையறாக்கள் வைர நகைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வைர நகைகள் உண்மையானதாக இருக்கிறதா, தரமாக இருக்கிறதா, வேறு எதுவும் நகைகள் மாற்றப்பட்டதா, தரமற்ற நகைகள் மாற்றப்பட்டதா, தரமற்ற நகைகள் அம்பாளுக்கு சாத்தப்பட்டதா, தரமான நகைகள் அப்படியே இருக்கிறதா போன்ற கேள்விகளை கேட்டு நம்ம தகவலறியும் உரிமை சட்டத்தில் நம்ம மனு போடுறோம். எந்த தகவலும் வழங்கவில்லை. முத்துராமன் என்ன தகவல் வழங்கியிருக்காருன்னா, தணிக்கை குழு வந்து தணிக்கை செய்தது, இது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் இங்கே இல்லை, இங்கே இல்லைன்னா நீங்கள் எதற்கு அங்கே செயல் அலுவலராக பணிபுரியீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது, சிவனடியார்களுடைய பக்தர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முத்துராமன்? இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை. பொத்தாம் பொதுவாக புழுகு மூட்ட தகவல், பொய் மூட்ட தகவல் அனுப்புனா ஏற்றுக்குவோமா என்ன? அடுத்து அப்பீல் போயிருக்கோம். மலையடிப்பட்டி குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டியில் கண்ணிறந்த பெருமாள் கோயிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த பசுமாடு எங்கே? கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. இங்கே முன்னாள் கலெக்டரும் கேட்க மாட்டாங்க,
இப்போ இருக்கிற கலெக்டர் கேட்க மாட்டாங்க. அதிகாரத்தின் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய முத்துராமன் தான் இந்த மாவட்ட ஆட்சியர், அப்படி தான் செயல்பட்டுருக்கார். போகிற போக்க பார்த்தா முத்துராமனை மாவட்ட ஆட்சியர் ஆகிட்டு போயிடலாம் போல இருக்கு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எத்தனையோ இடத்துல சம்பாரிச்சிட்டு வந்திருப்பீங்க, கடைசியில் வந்து இந்த பிரகதம்பால அம்மன்ட்டையாக நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க முத்துராமன் அவர்களே, நீங்கள் வந்து தெய்வத்தினுடைய கண்ணுகள். இந்த அறங்காவல குழு பதவியில் வர்றவங்க பூரா சமயபுரத்தில் இருக்க கல்யாணி அவர்கள் முதற்கொண்டு, திருவரங்கத்தில் வேலை பார்த்த மாரிமுத்து முதற்கொண்டு, இந்த கோவில் இந்து அறநிலையத்துறைக்கு வர்றவங்க அந்த கோவிலுக்கு வேலைக்கு போகணும்னா அங்கே உள்ள சாமிகளுடைய கண், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், அதை வந்து கட்டிடுறாங்களாம். அது என்ன நமக்கு ஒன்றும் புரியலை. இந்த அரசாங்கம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவு ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள்லாம் கட்சியை வளர்க்கணும்னா ஏன் இது மாதிரி விஷயத்தில் தலையிட மாட்டேங்கிறீங்க? மாரிமுத்துக்கு பிஜேபிக்கு எதாவது பண்ணுறாரா? திருவரங்கத்தில் இருந்தார் மாரிமுத்து, பல கோடி ரூபா ஊழல் செஞ்சுட்டு போயிருக்காரு. கல்யாணி சமயபுரத்தில் இருக்க கல்யாணி இணையானையர் கோடிக்கணக்கில் ஊழல். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இங்கே என்ன வேடிக்கை பார்க்குது? போராட்டம் பண்ணுறது மாதிரி இந்த அஞ்சன் அஞ்சன் போட ஆட்கள் சும்மா சீன் விடுவாங்க. சீனோட முடிஞ்சு போச்சு. முறைப்படி பெட்டிஷன் அனுப்பி முதலமைச்சர் தனி பிரிவுக்கோ அமலாக்கத்துறைக்கோ எல்லாத்துக்கும் கடிதம் அனுப்புங்க. திறமை இருந்தால் நான் போராட்டம் பண்ணுறேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு பிஜேபி பீத்திக்கிறதுனால உங்கள் கட்சி இங்கே வளர போகிறதில்ல. நான் பேசுகிற அளவுக்கு நீங்கள் யாராவது பிஜேபி பேசுகிறீங்களா? எத்தனை கோடி சமயபுரம் கோயிலில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அதை கேட்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு திராணி இல்லை, துப்பு இல்லை. நீங்கள் வந்து சும்மா சமயபுரம் நாலு ரோட்டில் பாலத்துக்குள்ள நாலு பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணால் போதுமா? திருக்கோவரணம் கோயில் அங்கே புரட்சி கவிதாசன் ஒருத்தர் இருக்கார் பாஜகவில், என்ன பண்ணிகிட்ருக்கார்? நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஒரு பெரிய பட்டதாரி, அந்த திருக்கோவரணம் கோயிலில் முத்துராமனை எத்தனை கோடி ஊழல் பண்ணிகிட்டு இருக்காரு, இதையே அந்த புரட்சி கவிதாசன் மாநில துணை பொதுச் செயலாளர் நீங்கள் கேட்கல. உங்கள் மேலெலாம் நாங்கள் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம். ஒரு நான் உங்கள்கிட்ட வந்து பேட்டியும் எடுத்திருக்கேன். நான் ஒரு லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் உங்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருக்கேன். உங்கள் மேலே தனி மதிப்பு மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் ஏன் புரட்சி கவிதாசன் ஆகிய நீங்கள் எதற்கு அந்த திருக்கோவரணம் கோயிலில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை நீங்கள் ஏன் தட்டி கேட்கல? அங்கே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, உங்கள்கிட்ட நட்பாக பழகியிருக்கும், அதனால் சொல்கிறேன். என்னங்க எவ்வளோதாங்க காராம்பசு, அந்த பசுமாடுகளுக்குன்னு தனி ஒரு கொட்டகை ஒரு இது மாதிரி இருக்குது, கல்லில் இது பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்து கதவை வந்து பூட்டியிருக்காரு. ஏங்க பசுமாடுகள் தங்கக்கூடிய வசதிகள் கொண்ட அந்த இதை வந்து பூட்டியிருக்காருன்னா அப்போ வரக்கூடிய பசுமாடு எங்கே போயிருக்கு? அந்த காராம்பசுங்கிறது வந்து சும்மா ஏழை எளிய மக்கள் வந்து பயன்படுத்த மாடு கிடையாதுங்க. தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் அங்கே வந்து அந்த காராம்பசு மாடு விடுறாங்க. அந்த காராம்பசு மாடுகளை பெரிய பெரிய பணக்காரர்கள்ட்ட, ஏன் இன்னும் பணம் சேரணுமா? நீங்கள் பணம் சேரணும்னு காராம்பசு மாடு வாங்குறீங்கன்னா பாவத்தை சேர்க்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஏமாற்றி பிழைக்கிறது, ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அந்த சொத்தை பிடுங்கணும்னு நினைக்கிறது, ஆபத்துக்கு உதவிக்கு வர்றது மாதிரி வந்துட்டு அப்புறம் அதிக விலைன்னு கேட்குறது பெரிய பாவம். அந்த பாவத்தையெல்லாம் இந்த சராசரி பொதுமக்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த முத்துராமன் என்பவர் நீங்கள் பெரிய ஒரு அதிகாரி. உங்களுக்கு என்ன குறைச்சலான சம்பளமா சொல்லுங்கள்? 2 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா சம்பளம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்ப்பீங்க? இல்லை நான் அரசு ஊழியர்கிட்ட நான் வந்து சம்பளம் வாங்கலை, சம்பளம் வாங்காமல் நான் வேலை பார்க்குறேன்னு முத்துராமன் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் கிடையாதே. எவ்வளோ பெரிய மோசடிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். தயவுசெய்து நீங்கள் பண்ணுற இந்த ஊழல் முறைகேடில் உங்களுக்கு மட்டும், முத்துராமனை வந்து பாவங்க அவரை மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியாதுங்க. பாவம் அப்புராணி, அவர் பாக்கெட்டுக்கு என்ன 1 லட்சம் ரூபா அடித்தார்னா 25,000 ரூபா எடுத்துக்கு வரா, அல்லது பாதி எடுத்துக்கு வரா, மீதி எங்கே போகுது? குமரகுருபரா யாருக்கும் அங்கே உள்ள மேலதிகாரிக்கு போகுது, அமைச்சருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கிறிஸ்டினை கொண்டாந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்ட பேசாமல் முஸ்லீம் அமைச்சராக போட்டு போயிருங்களே, அவங்க கூட விசுவாசமாக இருப்பாங்க. நம்ம கிறிஸ்டினை குறை சொல்லலை, ஆனால் சாதி மதம் கடந்து சமத்துவமாக இந்த சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கணும்னு நம்ம பரவலாக பேசிக்கிறோம். ஒரு கிறிஸ்டினாக இருந்தவர் ஒரு இந்து மதத்துக்கு கோயிலுடைய வளர்ச்சிக்கு சிறப்பாக செயல்பட்டார்னா கிறிஸ்டின் மதத்து மேலே எவ்வளோ மரியாதை இருக்கும்?
ஒட்டுமொத்தமாக கிறிஸ்டின் மதத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு சேகர் பாபு, நான் கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறார். கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவருங்க, எப்படி நீங்கள் வந்து இந்து மதத்தில் அமைச்சராக இருக்க போகிறீங்க இந்த அறநிலையத்துறையில்? பாகிஸ்தானில் அது மாதிரி நடக்குமா? இதெல்லாம் பேசுனா பிரிவினைவாதம் சொல்லிடுவீங்க. நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம். உண்மையை பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே ஊழல் முறைகேடு நடக்குது. போய் பாருங்கள், எந்த கதவு ஆகம விதிப்படி திறக்கணுமோ அது திறக்கலை, அது மூடி இருக்குது. அங்கே இருக்க சுனைகள் பச்சை தண்ணீர், அதுலேருந்து தான் தீர்த்தம் கொண்டு வரணும். அதில் பீர் பாட்டில் கிடக்கு, பிராந்தி பாட்டில் கிடக்கு. இதை பார்க்குறதுக்கு அங்கே அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது, அவர் போய் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் கிடைக்கல. பாவம், அவர் டாக்டர் வேலை பார்க்குறதா எம்எல்ஏ வேலை பார்க்குறதா, ரெண்டு வேலையும் பார்த்துக்கணும்ல. அது இல்லாமல் அவருக்கு தெரியாமலே அங்கே ஊழல் முறைகேடெல்லாம் அவங்க சில ஆட்கள் செய்கிறாங்க, அதையும் கண்டுபிடிக்கணும். அவர் நல்ல பேரும் சம்பாரிச்சிட்ருக்காரு, கெட்ட பேரும் சம்பாரிச்சிட்ருக்காரு. இப்படி இருக்கிற நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கோவிலுடைய வளர்ச்சி நலன்கிறது என்ன செய்ய போகிறீங்க? கோடிக்கணக்கில் வருமானம் வருது, சமயபுரம் கோயிலுக்கு இணையாக வருமானங்கிறீங்க, நம்ப முடியலை. அந்த அம்பாள் மிகப்பெரிய சக்தி உடையவள், பிரகதம்பாள் திருக்கோகர்ணம். திருக்கோ என்றால் என்ன? பசு. பசு வந்து அங்கே வந்து பூஜை பண்ண இடம். அந்த காராம்பசு மாடுகளையும் கொண்டு போய் எங்கெங்கேயே பெரிய பெரிய கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரன் வாங்குற கோடீஸ்வரனும் பாவத்தை சம்பாதிக்கிறார். பாவங்கள் எப்படி பிரிஞ்சு போகுது தெரியுமா? ஒருத்தர் நிலம் வச்சிருப்பாரு, அவங்கள்ட்ட அநியாயமாக பண்ணுவாங்க, அதன் மூலயமா அவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். இவன் ஏற்கனவே ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான், இவன் அந்த வேதனையை அனுபவிப்பான். இப்படி ரெண்டு பக்கமுமே வந்து வேதனையை அனுபவிக்கணும்னு விதி இருக்குது. அந்த விதியை யாரால் மாற்ற முடியும்? அதே போல தான் இந்த காராம்பசு மாடுவை முத்துராமன் விற்கிறாரு. யார்கிட்ட விற்கிறாரு? பணக்காரன்ட்ட விற்கிறாரு. பணக்காரன் யார்? பாவம் செஞ்சவன். ஏழை யார்? பாவம் நமக்கு தீர்ந்து போச்சுன்னு கொண்டு போய் கோயிலில் கொண்டு போய் தன்னுடைய நிவர்த்தி நடந்து போச்சு, நமக்கு கோரிக்கை நடந்து போச்சுன்னு சொல்லி காராம்பசுவை தானமாக தானமாக கொண்டு போய் கோயிலில் கொடுக்குறான். அவனுக்கே துரோகம்ன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் பெரிய பெரிய பணக்காரன்ட்ட காராம்பசு மாடுவை விற்கிறீங்கன்னா, முத்துராமன் அவர்களே, அந்த மாடு எங்கே? ஏதாவது பொது அறிவிப்பு இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. போய் கோயிலை பார்த்தா ஒட்டடை, மேலே பூரா ஒட்டடையாக இருக்குது. நீங்கள் கோயில் பராமரிக்க லட்சணமாக இப்படியாக இருக்குது. தயவு செய்து இந்து அறநிலையத்துறையை, இந்த அதுவும் சிவனடியார் பக்தர்கள் வந்து வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்கிறது அப்படின்னா என்ன நடக்கிறது? இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெல்லாம் இப்படி கட்டப்பட்டு விட்டது. பாவம், அவங்கெல்லாம் உண்மையாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒரு மாநகராட்சி நகராட்சி உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. எதை எடுத்தாலும் அமைச்சருக்கு தான் போய் ஆகணும். கமிஷன்லேருந்து அவருக்கு போக மீதி மிச்சம் இருந்தால் எம்எல்ஏவுக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்து அறநிலையத்துறைக்கு செய்கிற இந்த துரோகத்திற்கு வருகிற எம்பி தேர்தலில் நீங்கள் பெரிய பலன் அனுபவிக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு உப்பு தண்ணிங்களோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து சிவனடியார்கள், திருக்கோகர்ணம் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் மனசு நோகிறபடி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். முத்துராமன ஸ்ரீரங்கத்தை மாரி முத்த ஸ்ரீரங்கத்துலேருந்து பழனிக்கு அமுச்சு விட்டால் பழனியில் போய் நேர்மையாக வேலை செய்ய போகிறாரா என்ன? நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு வராமல் சட்டத்தை காட்டி காட்டி இதோ சட்டம் பாய்கிறது என்று நீங்கள் வந்து அதிகாரிகளை மிரட்டி மிரட்டி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல ஆட்சி செய்ய முடியாத நிலையில் இருந்தால் நீங்கள் எதற்கு ஆட்சி போய் செய்கிறீங்க? கலைஞர் ஆட்சி கூட பரவாயில்லங்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு திராவிட மாடல்னு இந்த நாத்திக கும்பல் பேச்சை கேட்டுட்டு சொன்னீங்களோ அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் திராவிட கட்சி தான், திராவிட கட்சி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன திராவிட மாடல்? திராவிட மாடல் ஒரு 6 மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையாகவே ஜெகன்மோகன் ரெட்டி போல் சிறப்பாக செயல்பட போகிறாரு, டெல்லி முதலமைச்சர் மாதிரி சிறப்பாக செயல்பட போகிறாருன்னு நினச்சி நான்லாம் லக்ரம் பத்திரிகையில் அட்டப்படத்தில் நிர்வாகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்னு சொல்லி அட்டப்படத்தில் போட்டு செய்தி போட்டேன் உங்களை. நாங்கள் சின்ன பத்திரிக்கை தாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைங்க தாங்க, ஆனால் உண்மையை பேசுகிறோங்க. நீங்கள் போய் பிரகதம்பாள் கோயிலில் பாருங்கள், பார்த்துட்டு வந்து பேசுங்க. பல கோடி பல கோடி, அதாவது இருக்கன்குடி விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில், புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் பிரகதம்பாள் கோயில், இந்த 3 கோயில்லையுமே கரெக்டாக சரியாக சகாயம் இறையன்பு, இறையன்பு கூட என்னன்னு தெரியல, நேர்மை நேர்மைங்கிறாங்க,
ஒன்றுமே அவர் இருந்துமா இவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது. இருக்கன்குடி மாரியம்மன், புதுக்கோட்டை திருகோவர்ணம் பிரகதம்பாள், சமயபுரம் மாரியம்மன், இந்த மூணு கோவிலில் சரியாக பராமரித்தான். ஊழலற்ற முறையில் சரியாக பராமரித்தான். ஒரு மாதத்துக்கு 5 கோடி ஒவ்வொரு கோயிலையும், இந்த மூணு கோயிலையும் சேர்த்து 15 கோடி ரூபா எடுக்கலாம். 5 கோடி ரூபா வருமானம் செலவினத்துக்கு போங்க, 10 கோடி வருஷத்துக்கு என்னாச்சு? இது மாதிரி இன்னும் ஒரு 10 கோயிலை தேர்வு பண்ணி வருமானத்தை இது பண்ணால் இருக்கிற மதுக்கடையை படம் சுத்தமாக எழுத்து மூடிபிட்டு அழகாக தென்னம்பால் பணம்பால் இருக்கிறதுக்கு அம்மா விவசாயிகள் உற்சாகமாக இருப்பான், எல்லாத்துக்கும் வருமானம் பறந்துபட்டு போகும். அது மாதிரி செஞ்சுட்டு நல்லாட்சி பண்ணிவிட்டு திமுக 40 தொகுதியிலையும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகளை பார்க்குமா? அதை விட்டுவிட்டு ஊழல் பண்ணுறவனை போய் கல்யாணி வந்து காலில் ஒழிஞ்சுன்னா அதுக்கு எப்போ போ நான் இருக்கேன் பார்த்துக்க போன்னு சொல்லி கமிஷன் வாங்கிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறது சேகர் பாபு, அதுவா வேலை? உங்கள் வேலை என்னங்க நீங்கள் அமைச்சர்? உங்களெல்லாம் சேகர் பாபு, நீங்கள் வேறு கட்சியிலேருந்து வந்தவர் தான், வேறு கட்சியிலேருந்து வந்தவருக்கு தான் அதிகமாக திமுக முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜியாக எல்லாம் பழைய அமைச்சர் பூரா சேர்ந்து மாட்டி விட்டாங்க. பிஜேபி கூட அவங்க லிங்கில் இருந்து எல்லாம் மாட்டி விட்டாங்க. இது இந்த உண்மை தெரிஞ்சு இதை சிஎம் என்ன பண்ணணும்? உடனே அமைச்சர் பதவியை காலி பண்ணி இருந்துருக்கணும். இதே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி நடந்துருந்தால் என்ன ஆயிருக்கும்? உடனே அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவாங்க. இப்போ சேகர் பாபு இந்து அறநிலையத்துறையில் எவ்வளோ ஊழல் முறைகேடுகள் செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு கீழே உள்ள மாவட்ட வாரியாக உள்ள அதிகாரிகள் எவ்வளோ ஊழல் முறைகேடுகள் செஞ்சுருக்காங்கன்றதை பிஜேபி திராணி இருந்தால், தில்லு இருந்தால், திறமை இருந்தால் நீங்கள் கையில் எடுத்து அமலாக்கத்துறை அதை கையில் எடுங்களை, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி எடுக்கலைன்னா இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதை விட்டுவிட்டு பேசாமல் வடமாநிலத்தில் போய் பானிபூரி கடையில் போய் பானிபூரி சாப்பிட்டு போங்க. புதுக்கோட்டையில் இருக்கார் புரட்சி கவிதாசன், அவர் மாநில துணை பொதுச்செயலாளராக மாநில துணையில் ஏதோ பொறுப்பில் இருக்கார், அவர் இருக்கார், அவர் அங்கே கேட்க முடியல. ஏன் ரகுபதிக்கு பயப்படுறீங்களா? முத்துராஜா எம்எல்ஏக்கு பயப்படுறீங்களா? யாருக்கு நீங்கள் பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படணும்? பிஜேபியில் இருக்கிற நீங்கள் ஏன் பயப்படணும்? நான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கு யாருக்கும் சப்போர்ட்டாக நடுநிலையாக சொல்கிறோம். திமுக இந்த அளவுக்கு சேகர் பாபு நான் ஒரு கிறிஸ்டினு அப்படின்ட்டாரு. கிறிஸ்டின் சொல்கிறதுனால தப்பு இல்லை, அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து தான் கிருஷ்ணா வந்தாங்க. அவங்க ஒன்றும் கிருஷ்ணா அப்படியே வெளிநாடுகள்லேருந்து நேரடியாக இங்கே வந்து இறங்கலை. இங்கே சில பிரிவினைகள் இருந்ததுனால, தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் இருந்ததுனால, கொஞ்சம் மேன்மை நிலைமைக்கு வர்றதுனால கிருஷ்ணன் இருந்தாங்க, அவ்வளோதான். முஸ்லீமே அப்படி தான். ஆனால் நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்து மதத்தினுடைய கோவிலுக்கு விசுவாசமாக நேர்மையாக வேலை பார்க்குறேன், ஊழல்வாதிகளை தட்டி கேட்குறேன்னு சேகர் பாபு அவர்கள் சொல்லணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு நான் கிறிஸ்டின்னு நீங்கள் போய் பேசிக்கிட்டு ஓட்டுக்காக வேண்டி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. தயவு செய்து சேகர் பாபு அவர்கள், இனியாவது நீங்கள் சிவனடியார், நீங்கள் யார் பாவத்தில் வேணாலும் விழுவலாம், ஏன்னா சிவனை வணங்குறவங்க பாவத்தில் நீங்கள் விழுவக்கூடாது. பெருமாள் பெருமாள் பெருமாள், சிவனும் பெருமாளும் ஒன்று, அதை அறியாதவங்க அதில் மண். தயவுசெய்து திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை, திருக்கோவர்ணம் கோயிலில் போய் ஆய்வு செய்து எத்தனை கோடி அங்கே பொருளாதார இழப்பு ஏற்பட்டுருக்குது, யார் யார் அமௌண்ட்டு சாப்பிட்ருக்காங்க, முத்துராமனுடைய சம்பந்தப்பட்ட கையொப்பமிட்ட கோப்புகள் அனைத்தையும் ஒரு தணிக்கை குழு, 4 பேர் கொண்ட ஒரு தணிக்கை குழு போய் ஆய்வு பண்ணி அவரை தூக்கி உடனடியாக சிறையில் போடுங்க, அந்தளவுக்கு தவறு பண்ணியிருக்காருன்னு சிவனடியார் பக்தர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நன்றி.